சேர்க்கிறதுக்கு பேர் கூட்டம், சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். Saravana Stores, Thanganagai Malligai, Elite Diamonds, the ultimate destination for diamonds. Tamil Nadu irundittu Tamil podama English la podringa. Mala Tamil la podunga ya. Neenga Tamil thanaiya padikkeenga. Appadana illana English naatu ponga. Ponga. Pathingala avanukku ipo avan English padithilla nee padipalla. நண்பர்களே இப்போ ரெண்டு கொரியர் பர்சல் வந்திருக்கு. நல்ல கொரியர் தான், தப்பான கொரியர் இல்லை. ஒரு நண்பர் அனுப்பிவிட்டுருக்காங்க. அதே மாதிரி சைலண்ட் சேனல் என்ன எனக்கு ஒரு ஸ்டிக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க. என்னென்னாச்சுன்னா அந்த செல்ஃபோன் வீடியோ பண்ணுவோம்ல ஸ்டிக்கு, அது அது அனுப்பிவிட்டுருக்காங்க. பிரிச்சுட்டு வீடியோ போடுற நண்பர்களே. என்னென்னாச்சுன்னா சைலண்ட் சேனல் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க. ஸ்டிக்குன்னு செல்ஃபி ஸ்டிக்கு மாதிரி. இப்போ நம்ம எங்கே போனாலும் வீடியோ போடலாம்ல, இது வச்சு என்னங்களா. இது என்ன இப்படி நிற்கி இப்படி நிற்க வச்சு இப்படி வீடியோ போடலாம் எங்கே போனாலும். அது இது நல்லது, மடக்கிடலாம், இப்படி வளச்சிக்கலாம், வாங்கிக்கலாம், என்னமும் செஞ்சுக்கலாம். பார்த்துருங்க, அவங்க அனுப்பிவிட்டுருக்காங்க. ஒரு லெட்டர் இருக்காங்க, பார்ப்போம். என்னென்னாச்சுன்னா பேப்பர் ஐடி சார்பாகவும் சைலண்ட் சார்பாகவும் இந்த இதை உங்களுக்கு அன்பளிப்பாக அனுப்புறேன்னு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். பேப்பர் ஐடிக்கு சார்பாகவா அவனுக்கு ஒரு முத்தம், உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா முத்தம் அவனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்ன என்னது தலைவரே, உங்கள் தலையில் இடி உள்ள முதல்ல என் தலையில் இடி தான் உழணும். இடி விழுந்துருச்சேடா, அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்போ ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது இந்த 1 GB முத்து 500 இல்லை பேஜில் போவான். இது ஒரே இந்த பாம்புடமாக அனுப்பிட்டுருக்காத வரிசையாக வந்துட்டு இருக்கு. நான் வீடியோ போட முடியல எனக்கு, பார்த்துக்காமா அடுத்து கிழிச்சு போடுவேன். ஏன்னா இப்படி சாவுரா உங்களுக்கு போயமே கேட்டோம். செத்தா போடலாம் எங்களுக்கு இதே சுவாலிமேல அனுப்புகிறோம். சுவாலிமே பரவலா என்ன கமெண்ட் போட்டிருக்கா? தலைவரை நீங்கள் செத்தாச்சுன்னா உங்கள் அஸ்தியை எங்கே கரைக்கணும்? எங்கேயும் கரைக்க வேண்டாம். நல்ல டம்ளர் செம்பில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வாயில் ஊற்றி உன் வாயில் ஊற்று. செத்தா பையில ரோசன் பண்ணிட்டே இருப்பியோ. இந்த ஜிபி மூத்துக்கு என்ன கமாண்ட் அடிக்கலாம், என்ன அடிக்கலாம் ரோசன் பண்ணிட்டே இருப்பியோ. இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன். தலைவரை செத்தா உங்கள் அரிசி எங்கே கிடைக்கலாமா? ஏன் கரைச்சி குடி, உட்காந்து உட்காந்து குடிச்சிட்டே இரு. அது வேணுமா? அதையும் தாரேன், பிடிச்சி தரேன், அதையும் வச்சு குடி. இன்றைக்கி என்ன பேசணுன்னா, என் தங்க பொண்டாட்டி எனக்காக பாவைக்காய் குழம்பு வைக்கா. பாவைக்காய் குழம்பு வந்து நான் ஒரு நாள் சாப்பிட்டது கிடையாது. என்ன மாடலில் வைக்கன்னா நார்வேல் மாடலில் வைக்கா. அவங்க மாடலில் நான் சாப்பிட்டு வீடியோ போடுறேன். பாவைக்காய் குழம்பு மாதிரி இருக்கா இல்லை கிளம்பு மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா எப்படி இருக்கும் குழம்பு? திங்கிற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி? திங்க வேண்டாமா? பாருங்கள், திங்க வேண்டாமா? ஏன் ஆசாசியாக சொன்னியேட்டி, நான் பாவைக்குள்ள வச்சு தரேன் சாப்பிடுங்க மாமான்னு சொன்னியே. என்னென்னாச்சுன்னா என் பொண்டாட்டி வந்து பாவைக்காய் குழம்பு சொன்னோம்ல, பாவைக்காய் குழம்பு பண்ணியிருக்கா. சாப்பிட்டு பார்க்க எப்படி டேஸ்ட்டுன்னு பார்ப்போம். நான் பாவைக்காய் குழம்பு இது சாப்பிட கிடையாது. இது நார்வேல் செய்வாங்களா அவங்க வீட்டில், அது செஞ்சுக்கா. சாப்பிட்டு போகும் சே அருமையாக இருக்குது. அஜி ஆசாரிட்ட சொல்லி உனக்கு ஒரு இரும்பு வளையம் போட்டுற வேண்டியதான், அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் என்ன நினச்சிருந்தேம்மா, குழம்பு சாப்பிடும் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு ஆம்புலன்ஸ்க்குலாம் சொல்லி வச்சுருந்தோம், ஃபோன் பண்ண வர சொல்லுங்கன்ட்டு. ஆனால் நல்லா ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன நல்லா இருக்குது நண்பர்களே, அருமையாக இருக்கு. இவ்வளோ நாள் நான் வீடியோ போட பார்த்துங்க, இப்படி தான் கையை போய் அமுக்கிட்டு இருப்பேன் பார்த்துங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது இதுலேயே ஆன் ஆஃபு இருக்குது. பார்த்தீங்களா, நான் ஒரு முட்டா பயந்தேனப்போம். எனக்கு இப்போ தான் தெரியுது இதுலேயே ஆன் ஆஃபு அடிச்சிக்கலான்னு தெரியுது. நான் இது தெரியாமல் நான் கையை கொண்டு இங்கே இங்கே கூட அமுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் தெரியுது எனக்கு. ஐயோ ஐயோ என்ன சொல்ல, அறிவு அவளுக்குள்ளே தான் இருக்குன்ட்டு நீ சொல்லுவிய, இருந்தாலும் எனக்கு இப்போ தான் இருக்குன்னா. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர், கோயம்புத்தூர் நண்பர் இருக்காங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் நலம் விசாரிக்கும் நந்தகுமார் அவங்க உங்கள் வீடியோவில் எல்லாத்தையும் பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்பி லெட்டர் அனுப்பிட்டுருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னென்னாச்சுன்னா பால்கோவா அனுப்பிவிட்டுருக்காங்க. பால்கோவா ஏதோ கூண்ட கடை போல் இருக்குது. பால்கோவா அனுப்பிட்டுருக்காங்க. பால்கோவா அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே, பார்த்தேன் பால்கோவா அனுப்பிவிட்டீங்க, அருமையாக இருக்குண்ணே, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் கண்டிப்பாக உங்கள் நம்பருக்கு ஃபோன் அடிக்கணேன், கண்டிப்பாக அடிக்கணே. வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை